நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் வந்து கொடுக்குற மாதிரியான வீடியோஸ் தான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் ஆயிலி ஸ்கின்னை போக்குறதுக்கான ஒரு ஹோம் ரெமெடி தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு துண்டு பப்பாளி, அரை வாழைப்பழம், ஒரு ஸ்பூன் தேன் இருந்தால் போதும். நம்ம வந்து ஈஸியாக வந்து அந்த ரெமெடி பண்ணிடலாம். பப்பாளி ஒரு துண்டை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாழைப்பழமும் அதே மாதிரி தான், நீங்கள் என்ன டைப் ஆஃப் வாழைப்பழமும் என்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதையும் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நீங்கள் நறுக்கி வச்சுருங்க. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க ரெண்டையுமே, அதாவது வாழைப்பழத்தையும் பப்பாளியையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கிற போகிறோம். நல்லா மை போல் வந்துடும், நீங்கள் அடித்து எடுக்கவுமே வந்து நல்லா மை போல் வந்துடும். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து தேன் வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க மூணுமே வந்து ஃபேஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பப்பாளி, வாழைப்பழம், தேன். நான் சொன்ன அளவில் காம்பினேஷன் எடுத்துக்கோங்க. ஒரு கீத்து பப்பாளி, ஆறாய் வாழைப்பழம், ஒரு ஸ்பூன் தேன், இதை ஒரு அடி அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு முகத்தில் இருக்க வறட்சியை வந்து சூப்பராக போக்கிடும். நீங்கள் டெய்லி வெயிலில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ் வந்து ரொம்பவே டல்லாகி ஒரு மாதிரி பிளாக் ஷேட் அடித்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கிளியர் பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க இந்த ஹோம் ரெமெடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு என்றும் இளமையாக இருக்கணுமா, உங்கள் ஸ்கின்னை வந்து சுருங்கல் இல்லாமல் பார்த்துக்கிறணுமா, முகம் வந்து பொலிவுடன் இருக்கணுமா, நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ நிறைய பேர்த்துக்கு முக்கியமாக எண்ணெய் பசை மாதிரியான ஸ்கின் வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே வந்து சங்கடமான ஒரு நிலை வரும் மற்றவங்களோட பழகும்போது, செய்யும்போது இவங்க ஸ்கின் மட்டும் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிற மாதிரியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் அந்த ஆயில் ஸ்கின்னை வந்து போக்கணும் அப்படின்னா இந்த ஹோம் ரெமெடி வந்து யூஸ் பண்ணுங்கள். வாரத்துக்கு ரெண்டு தடவை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மார்னிங், நீங்கள் ஒரு வீக்கெண்டில் இருக்கீங்க அப்படின்னா மார்னிங் வந்து ஃபேஸை வந்து சோப்பு போடாமல் நார்மல் வாட்டரில் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஃபேஸ் பேக்கை வந்து போட்டுட்டு ஒரு 20-30 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா காய விடலாம். ஸோ நல்லா உலர்ந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மல் வாட்டரில் சோப்பு போடாமல் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வாரத்தில் ரெண்டு தடவை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து அவ்வளோ அருமையாக ஒயிட்டாக ஒரு பிரைட்டனிங் வந்து கொடுக்கும், கருமையை வந்து உங்களுக்கு போக்கும், உங்களுக்கு எண்ணெய் பசை தன்மையை வந்து நீக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். நிறைய காசு செலவு பண்ணி நீங்கள் மற்றதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, க்ரீம்ஸ்லாம் வாங்கி பூசணும்னு அவசியம் இல்லை. இயற்கை முறையில் ஆரோக்கியமாக நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை வந்து இதை நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க, ரொம்ப சூப்பராக ஃபீல் பண்ணுவீங்க, உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ வந்து நல்லபடியாக மாறும். மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா Next Day 360 அப்படின்ற நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஹோம் ரெமெடியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி.